मौलौ गङ्गा शशाङ्कौ करचरणतले शीतलाङ्गा भुजङ्गाः वामे भागे दयार्द्रा हिमगिरितनया चन्दनं सर्वगात्रे इत्थं शीतं प्रभूतं तव कनकसभानाथवोढुं क्वशक्तिः चित्ते निर्वेदतप्ते यदि भवति न ते नित्यवासो मदीये गाङ्गं चरणच्युतम् त्रिपुरारी पुनातु माम नमः शिवाय प्रधान प्रधानपुरशेषा सर्गस्थितव शक्तिर प्रतिमा चापी सर्वग स्वामी चा विभुत्म संप्रचक्षते तमज विश्वर्माण शाश्वत शिवम व्यय महादेव महात्मा వ్రజామి శరణం శివం శ్రీమత్ శ్రీమత్క్షీరతరంగిణీ తటగతే పుణ్యే విరించే పురే నిత్యం సన్నిహితం కిలా కలయ క్షీరాభిషేకాదరం సహచరం మార్గే సహాయం నృణం శ్రీమద్దీక్ష విప్రదవతవరం సంచింతే శంకరం శ్రీమద్ అప్పయ్య అప్పయ్యదీక్షితేంద్రాళనుగ్రహం పనిన గంగాధరాష్టకత్ల ரெண்டாவது ஸ்லோகம் இந்து ஸ்லோகத்தில் உபமன்யு மகர்ஷியோட விறத்தாந்தத்தை சங்கிரகம் பண்ணியிருக்கார் உபமன்யு மகர்ஷி வியாக்ரபாத மகர்ஷியோட புத்தர் வியாக்ரபாத மகர்ஷிக்கும் அவ பரம பரமதாரித்யம் இருந்தது வீட்டில் அந்த தாரித்யத்தினால குடிக்கிறதுக்கு கோக்ஷீரம் கூட இல்லாமல் இருந்தது அப்படிப்பட்ட ஸ்திதியில் இந்த தாரித்யம் அப்படிங்கிற துன்பத்தை அடைஞ்ச உபமன்யு மகர்ஷியோட துன்பத்தை பகவான் பரமேஸ்வரன் நீக்கினார் இந்த விற்த்தாந்தத்தை தீட்சித்த என்றால் இந்த ஸ்லோகத்தில் நமக்கு சங்கிரகம் பண்ணி கொடுத்துருக்கார் ஸ்லோகம் இந்த மாதிரி இருக்கு க்ஷீரம் ஸ்வாதுனிபீய மாதுல கிரகே கத்வா ஸ்வகீயம் கிரகம் க்ஷீராலாபேன ஹிந்த மனசே ஹோரம் தப்கூறுவது कारुण्यादुमनवे निरवधि क्षीरांबुदि दत्वान्र्तराणपरायणस् भगवान्ंगाधरो मे गति अप्री श्लोकत अन्वयद स्वादुक्षी गृहे निपीय स्वीय गत्वा ग्षीलाभवशेन खिन्न घोरं तपः कुर्वते उपमन्यवे यः కారుణ్యాత్ నిరవధిం క్షీరాంబుధీం దత్తవన్ సహ ఆర్తత్రాణ పరాయణ భగవన్ గంగాధర మే గతి ఇద ఇది శ్లోక దీక్షితేంద్ర ప్రయోగం పనికర ఓరో శబ్దము మొదలు మూడు పదంగ అదికి పిన్నీ శివమహాపురాణాంతర్గతయన ఏడావీయ సంహితయోడ మొదల్ భాగ முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சாவது அத்தியாயங்களில் இந்த ரெண்டு அத்தியாயங்களோட ஒரு சில ஸ்லோகங்கள் இருக்குது இந்த ஸ்லோகத்துக்கு பின்னாடி சிவமகாபுராணத்தில் ஏழு பாகங்கள் ஏழு சம்ஹிதைகள் உண்டு அந்த ஏழு சம்ஹிதைகளில் ஏழாவதான சம்ஹிதை வாயவிய சம்ஹிதை அப்படின்னு பேர் அந்த வாயவிய சம்ஹிதையில் ரெண்டு பாகங்கள் பூர்வ பாகம்னு உத்தரபாகம் பாகமுன்னு அதில் அந்த பூர்வ பாகத்தில் முப்பத்தி நாலாவது அத்தியாயத்திலையும் முப்பத்தஞ்சாவது அத்தியாயத்திலையும் உபமன்ய மகர்ஷியோட விறத்தாந்தம் சொல்லப்பட்டிருக்கு அந்த கதாவை இந்த ஸ்லோகத்தில் தீட்சிதேந்திரால் சங்கிரகம் பண்ணியிருக்கார் ஹோரம் தபத்தை ஹின்ன மனசே உபமன்யவே யாருணியாத் நிரவதி க்ளீராம்புதி தத்தவான் சாணபராண பகவான் கங்காதர மேகதி அப்படின்னு స్థూలమా ఇక అర్థంక కడుమయన తపస్ అనుష్టిచ్చపమన్యు మహర్షిక రొమ్మ మనసు ఉపన్యు ఉపమన్యు మహర్షిక ఎవరు తనోడ కరుణ స్వభావతాలో ము పార్కడలం తారో అప్పటిపట్ట అంత ఆర్తత్రాణ పారాయణరన భగవన్ గంగాధరన్ ఎన్నోడ గతి అప్పటి స్థూలతయ అర్థం ఇది ఇన్న కొంచెం సూక్ష్మతయ్యా అర్థత పార్తనాకరం అప్పుడాక రొమ్మ కష్టమాకూడదు ఘోరం ఘోరం తప్ప అనుష్ఠికతుకు రొమ్మ కష్టమాకూడ తప్ప ఘోరం తప్ప కుర్వత ఎవరు వరవ అనుష్ఠికరారో కిన్న మనసే మనసు వరకు ఉపమన్యవే వ్యాక్పాదర్ అప్పటిర మునివర పుత్రం ధౌమ్యర్ అప్పటింగ మునివర அண்ணாவுமான உபமன்யு மகர்ஷி உபமன்யவே அப்படின்னா அவருக்கு பகவத்யாஹித்த மனசே அப்படிங்கிறது அர்த்தம் இந்த இடத்துல இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த ஃபோக்கஸுமே இல்லாமல் கம்ப்ளீட் ஃபோக்கஸோட பகவானை நோக்கி தியானம் பண்ணினார் அப்படிங்கிறது இங்கே அர்த்தம் யகா அப்படிங்கிறது இங்கே வாக்கியசேஷம் கருண்யாத கருணையினால் நிரவதி சம்பூர்ணமாக ஸ்ரீராம்புதீம் பார்க்கடல தத்தவான் தந்தாரோ சஹா அப்படிப்பட்ட பூதபாவனரான பகவான் ஆர்த்தத்ராணபராயணஹா ஆர்த்தர்கள் அப்படின்னாக்கா ஆத்தியாத்மிகமா ஆதிதைவிகமா ஆதி பௌத்திகமாக என்னென்னலாம் துன்பங்கள் இருக்குமோ அந்த துன்பங்கள்னால் பீடிக்கப்பட்டிருக்கிறவா ஆர்த்தர்கள் அவாளோட திராணம் சம்ரக்ஷணம் ஆர்த்தத்ராணம் அதில் யாருக்கு பராயணம் ஒரு ஆசக்தி இருக்கோ அப்படிப்பட்டவர் ஆர்த்தத்திரான பராயணா பகவான் நிகரம் பண்ணுறதுக்கோ அனுகிரகம் பண்ணுறதுக்கோ சக்தர் பகவான் கங்காதரஹா கங்கையை தான் சிரசில் தரிச்சுன்ருக்கிற பரமேஸ்வரன் மே என்னுடைய கதி கந்தவ்யா பராதேவதா அடை வேண்டிய பராதேவதா அப்படிங்கிறது இங்கே அர்த்தம் என்ன காரணத்தினாலும் உபமன்யு மகர்ஷி மனசோடைஞ்சு போனார் அப்படிங்கிறதுக்கு இங்கே காரணத்தை தெரிவிக்கிறார் ஸ்வாது க்ஷீரம் மாத்துல கிரகே நிபீய ஸ்வகீயம் கிருஹங்கத்வா அப்படிங்கிறது இல்லை ஸ்வாது அப்படின்னாக்கா ரசனேந்திரியத்துக்கு நாக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறதும் ஸ்வாது அப்படிங்கிறத ஒரு அர்த்தம் சொல்லலாம் இன்னொரு ஒரு அர்த்தம் ஸ்வாதுக்கு என்ன அப்படின்னாக்கா ஆறு சுவைகளில் ஆயுர்வேதத்தில் ஆறு சுவைகள் சொல்லுவோம் ரசம் அப்படின்னு சொல்லிட்டு ரசகம் அப்படின்னாக்கா சம்ஸ்கிருதத்தில் சுவை அப்படின்னு பொருள் உண்டு முதல்ல மதுர ரசம் உண்டு ஸ்வீட் டேஸ்ட் அடுத்தது அம்லரசம் புளிப்பு மூணாவது லவண ரசம் உப்பு நாலாவது ரசம் கசப்பு இந்த மாதிரி ஆறு ரசங்கள் உண்டு ரசம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆயுர்வேதத்தில் சொல்கிறது வெறும்னே டேஸ்ட் மட்டும் கிடையாது அதை தவிர இந்த நியூட்ரிஷன் அப்படிங்கிறத வந்து ஆயுர்வேதத்தில் ஆச்சாரியாக இந்த ஆறு சுவைகள் மூலமாக அந்த லாங்குவேஜில் தான் அதை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாள் ஆயுர்வேதத்தில் கார்போஹைட்ரேட்ஸ் புரோட்டின்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ்ன்னு ஸோ நியூட்ரிஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா மாடர்ன் சென்ஸில் இந்த ஒரு டேர்ம்ஸில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பா இதே ஆயுர்வேதத்தில் நியூட்ரிஷன் அப்படிங்கிற சயின்ஸை ஆறு ரசங்கள் மூலமாக ஆறு டேஸ்ட் அந்த ஆறு ரசங்கள் மூலமாக இதை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாள் அதனால ரசகம் அப்படின்னு சம்ஸ்கிருத சப்தம் வந்து வெறும் டேஸ்ட் மட்டும் கிடையாது ஸோ இந்த ஸ்வாது அப்படின்னாக்கா ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் கண்டெய்ன்ஸ் நியூட்ரிஷன் ஸோ க்ஷீரம் வந்து ஸ்வாது க்ஷீரங்கிறது கோகோ பசும்பால் ஸோ சின்ன வயசுலேருந்து ஸோ இந்த பசும்பால் மாதிரி திரவியங்கள்லாம் தான் வந்து நியூட்ரிஷன் பில்டப் பண்ணும் ஸோ ஸ்வாது அப்படிங்கிறது அதையும் குறிக்கக்கூடிய சப்தம் இங்கே ஸ்வாது அப்படிங்கிறது மாதுல கிரகை மாத்துலர் தன்னோடய தாயாரோட சகோதரர் மாத்துலர் மாத்துல கிரகே அப்படின்னாக்கா தாயாரோட ஜென்ம கிரகம் அப்படிங்கிறத அர்த்தம் நிபீய அதை குடிச்சுட்டு ஸ்வகீயம் கிரகம் கத்துவா திருப்பி தன்னோட தந்தையோட வீட்டுக்கு வந்துட்டு க்ஷீராலாபேன்னு க்ஷீரஸ்ய குடிக்கிறதுக்கு பால் கூட கிடைக்காமல் அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ ஸ்தூலத்தையாக இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் பார்த்தோம் இதுக்கு பின்னாடி சிவபுராணத்தோடய வாயவிய சம்ஹிதை அதில் ரெண்டு அத்தியாயங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குங்கிறத சொன்னேன் நான் ஸோ இந்த பௌராணிக் பேசிஸ் ஒரு ஒரு சப்தத்துக்கும் என்ன அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம் நம்ம சிவமகாபுராணம் அப்படிங்கிறது பரமேஸ்வரன் அடிப்படையாக வச்சுட்டு இருக்கக்கூடிய புராணம் ஒரு ஒரு புராணத்தில் ஒரு ஒரு தேவதா பிரதானம் ఎప్పుడు విష్ణు పురాణో శ్రీమద్ భాగవతో విష్ణు ప్రధానమో శివమహాపురాణ పరమేశ్వరన్ ప్రధానమైన దేవత దేవి భాగవత దేవి ప్రధానమైన దేవత అంతమరీ ఉండు ఎలా పదినెట్టు పురాణం ఎన్నికయ వే శివమహాపురాణీయకర్ బ్రాహ్మం పాద్మం వైష్ణవం చ శైవం భాగవతం తథా భవిష్యం నారదీయం చ మార్కండేయ మతపరం आग्नेयं ब्रह्मवैवर्तं लैङ्गं वाराहमेव च स्कान्दं च वामनं चैव कौर्मं मात्स्यं च गारुडं ब्रह्माण्डं चेति पुण्योऽयं पुराणानाम् अनुक्रमः तत्र शैवं तुरीयञ् शार्वं सर्वार्थसाधकम् अवडीन् ब्रह्मपुराणं पद्मपुराणं विष्णुपुराणं शिवपुराणं भागवतपुराणं भविष्यत्पुराणं नारदपुराणं मार्कण्डेयपुराणं ஆக்னேய புராணம் பிரம்மவேவர்த்த புராணம் லிங்க புராணம் வராக புராணம் ஸ்காந்த புராணம் வாமன புராணம் கூர்ம புராணம் மத்ய புராணம் கருட புராணம் பிரம்மாண்ட புராணம் அப்படின்னு இது பதினெட்டும் புராணங்கள் இந்த புராணங்களோட எண்ணிக்கையில் நாலாவது சொன்னது சிவமகாபுராணம் அந்த சிவமகாபுராணத்தில் என்னென்ன பேதங்கள் இருக்குது என்னென்ன பிரிவதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார் यदिदं शैवमाख्यातं पुराणं वेदसंहितं तस्य भेदान् समासेन ब्रुवतो मे निबोधत अबीन् व्यासेन तत्तुसंक्षिप्तं चतुर्विंशत्सहस्रकं शैवं तत्र पुराणं वै चतुर्थं सप्तसंहितं विद्येश्वराख्या तत्राद्या द्वितीया रुद्रसंहिता तृतीया शतरुद्राख्या कोटिरुद्रा चतुर्थिका पञ्चमी कथिता चोमा षष्ठी कैलाससंहिता சப்தமி வாயவியாஹியா சப்தைவம் சம்ஹிதா இஹ அப்படின்னு இதோட ஏழு சம்ஹிதைகள் என்னென்ன இருக்குங்கிறத சொல்லியிருக்கார் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களுடைய இந்த சிவமகாபுராணத்தில் ஏழு சம்ஹிதைகள் உண்டு நாலாவதான இந்த சிவமகாபுராணத்தில் ஏழு சம்ஹிதைகள் அதில் முதல் சம்ஹிதை வித்யேஸ்வர சம்ஹிதா ரெண்டாவது ருத்ரசம்ஹிதா மூணாவது சதருத்ர சம்ஹிதா நாலாவது கோட்டி ருத்ர சம்ஹிதா அஞ்சாவது உமா சம்ஹிதா ஆறாவது கைலாச சம்ஹிதா ஏழாவது வாயவிய சம்ஹிதான்னு ஏழு பிரிவுகள் சிவமகாபுராணத்தில் உண்டு அந்த சிவ வாயவிய சம்ஹிதையில் ரெண்டு பாகம் பூர்வ அப்படின்னு ஒன்று உத்தரபாகம் அப்படின்னு ஒன்று இந்த வாயவிய சம்ஹிதையில் நைமிஷாரண்யத்தில் இருந்துகின்றிருந்த மகர்ஷிகளுக்கு பகவான் வாயு பரமேஸ்வரனோட கதைகளெல்லாம் பற்றி பரமேஸ்வரனோட

ஒரு யஜ்ஞத்தை அனுஷ்டானம் பண்ணுங்கோ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசம் பண்ணினார் அந்த மகர்ஷிகளுக்கு பிரம்மதேவர் சொன்ன மாதிரி அந்த மகர்ஷிகளும் ஆயிரம் வருஷ காலம் ஒரு பெரிய யக்ஞத்தை அனுஷ்டானம் பண்ணினா கடைசியில் அந்த யஜ்யம் பூர்த்தியானதுக்கு அப்புறமா ஸ்வயம் வாயு பகவான் அந்த மகர்ஷிகள் எல்லாருக்கும் முன்னாடியும் ஆவிர் திருப்பியும் பிரம்மபிதாமகர் வாயு பகவானுக்கு இந்த மகர்ஷிகளுக்கு முன்னாடி போயிட்டு அவளுக்கு சிவதத்துவத்தை உபதேசம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆக்ஞாய் பண்ணியிருந்தார் பிரம்மதேவரோட ஆக்ஞேயினால் வாயு பகவானும் நைமிஷாரண்யத்தில் சௌனகாதி மகர்ஷிகள் எல்லாருக்கும் சிவ உபதேசம் பண்ணி அவ்வாளுக்கு அனுகிரகம் பண்ணினார் இந்த உபமன்ய விருத்தாந்தம் இந்த வாயுவிய சம்ஹிதையில் இருக்குது நமக்கு தீட்சிதேந்திர ஏதோ சும்மா ஏதோ எழுதியிருக்காரான்னு பார்த்தோன்னாக்கா ஏதோ அவரோட டிசைன் அந்த மாதிரி தெரியல ಮುದ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಗಂಗಾಧರಾಷ್ಟಕತೋಡ ಮೊದಲ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತದಲ್ಲಿ ಸಮುದ್ರ ಮತನ ಫಸ್ಟ್ ಫಸ್ಟ ಎಳದರ್ ಅತದೆ ಶ್ಲೋಕಂ ಶ್ಲೋಕ ಪಾತ ವಾಯವೀ ಸಂಹಿತೆ ಎಂದ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತ ಪುರಾಣ ಎಟ್ಟ ಸ್ಕಂದ್ರೆ ಸಮುದ್ರ ಮತನ ವೃತ್ತಾಂತ ಇಷ್ಟು ವ್ಯಾಖ್ಯಾನ ಪನ್ನಿರ್ಕಾಳೋ ಮಾಧ್ವಾ ಅದಕ್ಕೆ ಎದು ಉತ್ತರ ಕೊಡ್ಕ್ರ ಮಾದರಿ ಅದಕ್ಕೆ ಅಂತದ வாயுவீ சகிதையிலேருந்து சிவபாரம்யத்தை எடுத்துக்காட்டுறார் தீக்ஷிதேந்திரா சிவனை விட ஒசத்தி வாயு பகவான் சொல்லிட்டு மாத்வாலோட அபிப்பிராயம் ஹரிஸ்வர்வோத்தமஹா வாயுர்ஜீவோத்தம சொல்லிட்டு சொல்லுவா மாத்வா எல்லாம் ஜீவாத்மா ஜீவாத்மாக்கள்லையும் சிரேஷ்டத்தமமாக இருக்கக்கூடியவர் வாயு பகவான் அவருக்கு கீழே தான் வந்து சிவபெருமானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவாள் நம்ம இத்திஹாச புராணங்கள் எல்லாத்தையும் பார்த்தோன்னா அது தப்பு அப்படிங்கிறது நமக்கு நன்னா சுஸ்பஷ்டத்தையாக தெரிய வரும் அந்த வாயு பகவான் உபதேசம் பண்ணின்னா இந்த சம்ஹிதையிலேருந்து எடுத்து ஒரு கதையை நமக்கு தீட்சிதேந்திராள் சங்கிரகம் பண்ணி கொடுத்துருக்காரு இதில் இதிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னாக்கா அனைத்து சிவபக்தர்கள்லேயும் வாயு பகவானும் ஒருத்தர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா தெரிகிறது இந்த ஸ்லோகத்திலேருந்து இந்த வாயுவிய சம்ஹிதையோட இந்த கதையிலேருந்து ಶೌನಕಾದಿ ಮಹರ್ಷಿಗಳು ಎಲ್ಲರೂ ಉಪಮನ್ಯು ಮುನಿವರೋ ವೃತ್ತಾಂತತ ಅವರೋಡ ಕಥೆಯ ತೆರೆಜ್ಕುಂಗ್ರ ಆಸೆ ಇಲ್ಲ ವಾಯು ಭಗವನ್ ಟಕ ಪ್ರಶ್ನ ಕೇಕರ ಅವರ ಕೇಳ್ವಿ ಕೇಕರ ಋಷಯ ಊಚು ಧೌಮ್ಯಾಗ್ರಜೇನ ಶಿಶುನ ಕ್ಷೀರಾರ್ಥಂ ಹಿ ತಪ ಕೃತ ತಸ್ಮಾತ್ ಕ್ಷೀರಾರ್ನವೋ ದತ್ತ ತಸ್ಮೈ ದೇವೇನು ಶೂಲಿನಾ ಶಿಶುನ ಚಿನ್ನ ಕುಳಂದೈನಲ್ಲ ಯಾರು ಅಂದ ಶಿಶು ಅಡಿ దౌమ్య్రజేన ధౌమ్య మహర్షికి ముడి పొరందర్ ఉపమన్యు మహర్షినాల్లో తపహ కృతం పెరి తపస్ అనుష్ఠిక ఎంత కారణతుక అనుష్ఠిక తపస్క క్షీరార్థం కుడికత్తుకు పాల కడిగో అప్పటికర ఒక కారణతనాల పెరియ తపస్స ఉపమన్య మహర్షి అనుష్ఠానం పన్నారు తస్మాత్ అదనాల దేవేను అూలి పరమేశ్వరాల మురు పార్కడలౌ అవరుక కుడుక పటతు ఉపమన్య మహర్షికి సకథం శిశుకోలేభే శివశాస్త్ర ప్రవక్తృతాం కథంవా శివ సద్భావం జ్ఞాత్వా తపసి నిష్ఠితః అద చిన్న కొండ్యాను ఉపమన్య మహర్షి ఎప్పి శవ్య శాస్త్ర ప్రవక్త అడింగర అందోరు పెరియ స్థానత అడంచార్ சைவசாஸ்திரங்களை உபதேசம் பண்ணணுன்னாக்கோ அதுக்கு எவ்வளோ பெரிய பாண்டித்தையும் என்ன தபஸ் இருந்தால் அதை அடைய முடியுமோ அந்த ஸ்தானத்தை எப்படி அடைஞ்சார் அந்த சின்ன குழந்தையான உபமன்யு மகர்ஷி கதம் வா சிவசாவம் பரமேஸ்வரனோட தத்துவம் என்ன அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுண்டார் தபசி நிஷ்டிதா ஞாத்வா தபசி நிஷ்ட அவ்வளோ பெரிய தபஸில் எப்படி நிஷ்டிதராக இருந்தார் அந்த மகர்ஷி கதம் ச விஜான தப்சரண பர்வணி ருதிராகனைர் எத் பரம் வீரியம் அதுக்கு வாயுபகவான் இந்த மாதிரி உத்தரம் பண்ணினார் வாயுருவாச்ச கதாச்சி க்ஷீரமத்தியல்பம் பீத்தவான் மாத்துலாசிரமே ஈர்ஷியா மாதசுத்தம் சந்திருப்தீரமுத்தமம் பீவ்வாஸ்தாமம் திருஷ்டுவை மாத்துலாத்மஜம் அப்படின்னு இந்த ஸ்லோகங்கள் வாயுவீயசம்ஹிதையோட இந்த ஸ்லோகங்கள் దీక్షితేంద్రాల ప్రయోగం పడిన ఎంతెంత శబ్దంకు పిన్నడే ఇక పతాక స్వాదు క్షీరం మాతుల క్రిహే నీ పీయ అప్పు శ్లోకం శబ్బదంకు కదాచిత్ ఒరు సమయం క్షీరం అత్యల్పం పీతవన్ మాతులాశ్రమే తనోడ మామ వాతుకు ఒక దూర పోనారా వశిష్ట మహర్షి ఆతుకు మామ ఆతు పో కొంచోం క్షీరత కుడిచారా க்ஷீரத்தை குடிச்சோன்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டு தான் உபமன்யு மகர்ஷிக்கு ஈர்ஷியா மாத்துல சுத்தம் புறாமையோட தன்னோட மாமா பையனை பார்த்தாராம் சந்திருப்த க்ஷீரம் உத்தவம் எப்படி இருந்தார் மாமா அவரோட மாமா பையன்னாக்கா நல்லா குடிக்கிறதுக்கு க்ஷீரம் சாப்பிட்றதுக்கு எல்லா திரவியங்களும் இருந்துட்டு நல்லா சந்திருப்தமாக நல்லா நரிஷ்டாக இருந்தான் அப்படி அப்படிங்கிறது இங்கே அவர் நினைவு இதில் பீத்வா ஸ்திதை யதாகாமம் யதாகாமம் ஆசைப்பட்ட எவ்வளோ என்னென்ன ஆசை இருக்கோ அவ்வளோ ஆசைப்பட்ட அளவுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு இருந்து தான் அவன் மாமாவாத்தில் திருஷ்டுவை மாத்துலாத்மஜம் அந்த மாதிரி தான் மாமா பையனையும் பார்த்துட்டு ஸ்வகீயம் கிருஹங்கத்வா அப்படிங்கிறார் தீட்சிதேந்திரா இதுக்கு பின்னாடி எந்த ஸ்லோகம் இருக்குன்னாக்க உபமன்யூர் வியாக்ரபாதிகி பிரீத்தியா புரோபாச்சமா திருப்பி அவள் அப்பாத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா குடிக்கிறதுக்கு கோக்ஷீரம் எதுவும் கிடைக்கல அடுத்தது என்ன சொல்கிறாருனாக்கா உபமன்ய மகர்ஷி மாத்திரம அம்மாவை பார்த்துட்டு சொல்கிறாராம் குடிக்கிறதுக்கு பால் கிடைக்காதவ அந்த ஒரு தசையில் ரொம்ப மனசை உடைஞ்சு போயிட்டு என்ன சொன்னார அவள் அம்மா கிட்டக்கா உபமன்யு மகர்ஷின்னு சொல்லிட்டு தீட்சிதேந்திரால் சொல்கிறார் க்ஷீரா லாப விஷயன்னு மனசே அப்படின்னு அந்த சப்தங்கள்னால இதுக்கு பின்னாடி వైవయ సమీత ఎంతెంత పాపం పం ఉపమన్యురువాచ ఉపమన్యు మహర్షి పేస ఆరారు మాతర్ మాతర్ మహాభాగే మమదేహి తపస్విని గవ్యం క్షీరమతిస్వాదు నాల్పముష్ణం పిబామ్యహం అప్పుడీను మాతహ హే మాతహ హే మాతహ అమ్మా మహాభాగే పె తపస్విని మమదేహి ఎనక కుడు

இந்த ஸ்வாது அப்படிங்கிற ரசம் ஸோ அவ்வளோ நியூ அந்த நியூட்ரிட்ட வேல்யூ ஸ்வாது அப்படிங்கிற ரசத்துக்கும் உண்டு அதனால கவ்யம் க்ஷீரம்னு அதி நல்ல நல்ல நியூட்ரிஷாக இருக்கக்கூடிய ஸ்வாது க்ஷீரத்தை கொடு அப்படிங்கிறத சொல்கிறார் அதுக்கு இதுக்கு மட்டும் இல்லை இதுக்கு உபலக்ஷணார்த்தம் அர்த்தம் என்னன்னாக்கா நியூட்ரிஷியஸ் ஃபுட் என்னென்ன இருக்குமோ அதுவும் அதையோட உபலக்ஷணம் இந்த இடத்துக்கு நால்பம் கொஞ்சோண்டு எனக்கு வேண்டாம் நிறைய குடிக்கிறதுக்கு நிறைய க்ஷீரம் வேணும் எனக்கு நான் அல்பம் ఉష్ణం ఉష్ణంబు ఉష్ణమో ఉండవు కుడికి క్షీరం వాయు భగవాన్ వయూ వాయురువాచ వయూరువాచ పుత్రవచనం తన్మాతాచ తపస్విని వ్యాఘ్రపదస్య మహిషి దుఃఖమాపత్తదాచస తదాచసా తాంపుత్ర అంత వచనంగా కేటి అంత తపస్విని అంత ఉపమన్య మహర్షియోడ మాతా రొమ్మ దుఃఖత అడా వ్యాఘ్రపదస్య మహిషి వ్యాఘ్రపద మునివరోడ పత్ని అంతదన అప్పటిక్రదరా సుప్రీత్య పుత్రమాలింగ్య సదరం దుఃఖిత విలపాత స్మృత్వా నైర్ధన్యమాత్మన పుత్రం ఆలింగ్య తనోడ పైన కట్టింట కొంచు నాలు వ్యాఘ్రపద పత్ని రొమ్మ ఆశయోడ దుష్కిత రొమ్మ దుఃఖపట్టుండి విలలాప అళారమచ్చ ఆత్మన నైర్ధన్యం స్మృత్వ స్మృత్వా ఎకనామిక్ కండిషన్స్ మోసమా ఇవ్లో మోసమాకుల్ నెండు రొమ్మ వరుత పట్టుండాలా స్మృత్వా పునః క్షీరం ఉపమన్యుస్ స బాలక దేహి దేహితి తామాహరు రుదన్ భూయో మహాద్యుతి తిరిపి తిరిపి పాలే ననచండు పశుంపాలే తిరిపి తిరిపి ననచండు అంత చిన్న కుళందో ఉపమన్యు

அப்போது ஒரு சில சீட்ஸ் யாரோ சில பேர் கொடுத்துருந்தாளாம் அது மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்கு அதனால் அதை என்ன பண்ணினாலும் அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை பொடி பண்ணிவிட்டு அதில் ஜலத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்தாடலாம் இதுதான் பால்ன்னு சொல்லிட்டு கொடுத்தாடலாம் ஆர்டிஃபிஷியல் மில்க் இது பீத்வாச்ச கிருத்திரிமம் க்ஷீரம் மாத்ரா தத்தம் ச பாலக நைதத் க்ஷீரமிதி பிராக மாத்தரம் சாத்தி விஹ்வலஹ துஹிதா சாத்ததா பிராக సంప్రేక్ష యాఘ్రాయ మూర్ధని సమ్మార్జ్య నేత్రేపుత్ర కరాభ్యాం కమలయత్ కృత్రిమం క్షీరం పీత్వ ఆర్టిఫిషియల్ పాల అది కుడిచుట్టు మాత్రా అది తమ్మ తాయారు కొడత ఆర్టిఫిషియల్ మిల్క్ మిట్ స బాలక అంత చిన్న కుందై తత్ీరం ఇప్పుహా ఇది క్షీరమే లేదా పసం పాలే ఇల్ల నీ కొడుతు పాల కియెన్నో కొడు అప్పుడేసు తిరుపతి అడ ఆరచిట్ట

கம்மி அளவில் ஏதோ கொஞ்சோண்டு பசும்பாலினி மாமா மாமாத்தில் போய் குடிச்சுட்டு வந்திருக்க அதோட டேஸ்ட் என்னன்னா தெரிஞ்சுட்டு வேற ஏதாவது திரவியத்து கொடுத்தாலும் இது வந்து கோக்ஷியம் இல்லைங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் நீயே தத்தம்ன பய இத்யுக்துவா ருதன் துஹீ கரோஷிமாம் பிரசாதேன விநாசம் போஹோ பஜஸ்தவன வித்யதே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சொன்னான் தத்தம்ன பய இத்தியுக்துவா நீ எனக்கு கொடுத்தது பால் இல்லைன்னு சொல்லிட்டு நீ எனக்கு சொன்னால் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ருதன் துஷீ கரோஷிமான் அழுதுண்டு நீ அழுதுந்து எனக்கு ரொம்ப துக்கத்தை கொடுக்குறது துஷீ கரோஷிமாம் எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறதுக்கு பால் உனக்கு வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு அதுக்கு உபாயம் சொல்கிறான் பிரசாதேன வினாஷம் போஹோ பகவான் பரமேஸ்வரனோட அனுகிரகம் இல்லாட்டா பயஸ்தவன வித்தியத்தை உனக்கு க்ஷீரம் அப்படிங்கிறதே கிடைக்காது பாதபங்கஜையாம்பணிச்சிய காரணம் சர்வா அதுன வசுதோஸ்மபிர் மகாதோ நூஜித்த சாமான அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பரமேஸ்வரன் வழிபட்டால் தான் உனக்கு வந்து பால் கிடைக்கும்னு சொல்லிட்டு பாதத்தஜையோம் பார்வதிதேவியோட சகிதரான ಪರಮೇಶ್ವರನ ಸಗಣಸೆ ಸಮಸ್ತ ಶಿವಗಣಗಳೋಡ ಸಹಿತರಾನ ಭಗವಾನ ಅಂದ ಭಗವನೋ ಪಾದ ಪಂಕಜಗಳ ರೆಂಡು ಪಾದ ಕಮಲಂಗ ರಕ್ತಿ ಶ್ರದ್ಧೆಯೋಡ ನೀ ವಿಪಟ್ಟಾಕಾ ಭಗವನ್ ನಮಗೆ ಅನುಗ್ರಹ ಪುನಃ ವಸುಧ ವಸುಧಹನ್ನಾಕ ಎಲ್ಲಾ ಸೆಲ್ವತ್ತೊಡಕೂಡಿಯ ವಸುಧ ವಸುಧ ಅಸ್ಮಾಬಿಹಿ ಮಹಾದೇವ ವಸುಧ வசுதரான மகாதேவர் எல்லா செல்வங்களையும் தரக்கூடிய மகாதேவர் தனத்தை வேண்டி நம்மளால் பூஜிக்கப்படலை பகவானை பிரார்த்தனை பண்ணினோம் நம்ம இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா பகவானை நம்ம பிரார்த்தனம் பண்ணினோம் ஆனால் பணம் வேணும் தனம் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம வழிபடலை அதனால் வந்து பகவான் நமக்கு அதில் கொடுக்கலை சகாமானான் யதாகாமம் யதோக்த பலதாயக்காக யார் யார் எப்படி இப்படி பகவானை வழிபடுறாரோ ఎంత ఫలతోండి యారు యారు భగవనవీపడాలో అంత ఫలతో భగవన్ కొడుపం ధనాన్యుద్ధి ధనాన్యుద్దిష్య నాస్మాభి ఇత ప్రాగ్ అర్చిత శివ అత దరిద్రాసాతా వయం తస్మాన్ నేపయ ధనం వేణు అప్పు మనసులో వచ్చిండు నాగ భగవన ఇదివరకు ప్రార్థనం పనిదే కెయ్యాదు అదన తా ఇంత దరి దారిద్ర్యం నమకు వంద அந்த தான் குடிக்கிறதுக்கு க்ஷீரம் கூட இல்லாமல் இருக்கும் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்மா சொன்னான் எந்த ஒரு பக்தன் எந்த பாவத்தில் பகவானை ஆராதனம் பண்ணுறானோ எதை வேண்டி பிரார்த்தனம் பண்ணுறானோ அந்தந்த பக்தனுக்கு எந்த பலத்தை வேண்டின்னு இருக்கானோ அதை தான் பகவான் அனுகூரம் பண்ணுவார் அப்படிங்கிறது சுஸ்பஷ்டத்தையாக தெரிகிறது அதனால் வீட்டில் தாரித்யம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவள் அம்மா परमेश्वरण वैुपिडिट उपमन्यमहर्षि उपदेशम विलंबं ही भज सांबम सदाशिव तेवाधिदेव शिव से वरदा साक्षांदम शिवा ये मंत्रोय वाचक स्मृत प्रबलश्च तथाष मंत्रो मंत्री सर्वक्षा क्षमोप्यश नापर कशिदीष्य

வழிபடு சாக்காந்த் நமசிவாயே தி மந்திரோயம் நமசிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நிறையா தடவை உச்சாரணம் பண்ண பிரபலஷ த தாஹியேஷ இந்த மந்திரம் எல்லா மந்த்ரங்களையும் விட ரொம்ப பலம் வாய்ந்தது மந்திராந்தராதபி அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா சர்வரக்ஷா அனைத்து வித சம்ரக்னத்தையும் பண்ணக்கூடியது இந்த பஞ்சாட்சர மந்திரம் அதனால் மற்ற மந்திரங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பஞ்சாட்சரத்தை மட்டும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோ அந்த பஞ்சாட்சரம் அப்படிங்கிற அந்த மந்திரம் எவனோட எந்த ஒரு பக்தனோட நாக்கில் இருக்கோ உலகத்தில் எதுவுமே அவனுக்கு கஷ்டமே கிடையாது நகிஞ்சிதிக துர்லபம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்மா சொன்னான் தன் தாயாரோட அந்த வச்சனத்தை கேட்டுட்டு அடுத்தது உபமனியோ என்ன பண்ணினார் அப்படிங்கிறது தீட்சிதேந்திராள் சொல்கிறார் ఘోరం తపః కూర్వతే ఉపమన్యవే అప్పటింగర శబ్దం ఇదికి పిన్నీ వాయువీయ సంహితలో ఎంతెంత పాపం వాయురువాచ వాయుగవన్ సొలొడమాం మాత్రా సమాదిహ్య శివమస్త్విత్యుదీర్ఘ విసృష్టస్తో మూర్ధ్ని క్వన్నేవ తదాముని తాం ప్రణం యై ముక్ తపకర్తుం ప్రచక్రమే తమాహచ చ తదామాత శుభం కుర్వంతు తేసురా అప్పు ఇవ్విధమా తన్ తాయారన ఉపదేశం పం ఉపదేశ వాంగింటి తాయారటరువా తాయారు ఎన్న ఆశీర్వాదం అశీర్వాదం పన్న మంగళం మంగళ ఉండటం అప్పుడ ఆశీర్వాదం పన్న విశృష్టవచోమూర్ధి కుర్వందేవ తదాముని తాయారు నమస్కారం పండిట

ஹிமவத் பர்வத்தம் பிராப்பிய வாயுபக்ஷ சமாஹித தாயாரோட அனுகிரகத்தை வாங்கிண்டு பெரிய தபசை அனுஷ்டானம் பண்ணினார் துஷ்சரம் அனுஷ்டிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு தபசை அனுஷ்டானம் பண்ணினார் எந்த இடத்துல போய்ட்டு அனுஷ்டானம் பண்ணினார்னாக்கா ஹிமவத் பர்வத்தம் பிராப்பிய ஹிமாலய பர்வத்தத்தை போய் ஹிமாலயத்தில் பெரிய தபசை வந்து அவர் அனுஷ்டானம் பண்ணினார் வாயுபக்ஷ சமாஹித சாப்பிட்றதுக்கு எதுவுமே இது பண்ணலையாம் மூச்சுக்காத்து மட்டும்தான் அவருக்கு ஆஹாரதிரவியம் ஒரு சமாதி ஸ்திதியில் இருந்துட்டு தபா தஸ்ய விப்ரஸ்ய சோபமன்யோர் மகாத்மன சராச்சரம் ச முனய பிரதீபிதம் அபூத் ஜகத்து உபமன்யு மகர்ஷி பண்ணின தபஸ்னால் அனைத்து ஜகத்தும் ரொம்ப ஆரம்பிச்சுது அடுத்தது ఉపమన్యు మహర్షికి ముడి పరమేశ్వరనే ఆవిర్భావమై ఎప్ప భగవాన్ భగవన్వర తపస్నాల రొమ్మ సంతోషమడి తృప్తి అడారో అప్ప అవర్ ఎన్నన్న ఆశపట్టారో అది అతనోకి కొడతారు అప్పుడారు దీక్షితేంద్ర యహ కారుణ్యాత నిరవధిం క్షీరాబుదీం దత్తవన్ అప్పటి శబ్దం ఇదికి పినాడి ఎందు శం వైవయ సంహితా క్షీరార్ణవ సహస్రం చ

நெய் இருக்கக்கூடிய சமுதிரத்தை நிறைய ஃபலங்கள் இருக்கிற சமுதிரத்தை வெவ்வேறு ஆஹார் வெவ்வேறு பக்ஷ்யபோஜிய திரவியங்கள் என்னென்னலாம் இருக்குமோ அது அத்தனையும் ஒரு சமுத்திரமாக இருந்ததுனால அத்தனையும் பகவான் காட்டினாராம் உபமன்யு மகர்ஷிக்கு க்ஷீராப்ரபி சாக்காரா க்ஷீரம் ஸ்வாது கரையதத்து உபஸ்தாய ததௌ பிண்டி பூத்தம் க்ஷீரமனஸ்வரம் யோகைஸ்வரியம் சதாதுஷ்டிம் பிரம்மவித்யாமனஸ்வராம் சமிருத்திம் பரவாம் தஸ்மை ததவ் சஷ்டமான சக பார்கடலுமே சாக்கா க்ஷீராப்திரபி சாக்காரகன்னு சொல்கிறார் அடுத்தது பார்க்கடலுமே ஒரு ரூபத்தை எடுத்துண்டு உபமன்ய மகர்ஷிக்கு முன்னாடி வந்து நின்று தான் அந்த பார்க்கடல் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு தேவதையாக வந்துட்டு க்ஷீரம் சுவாது கரையதன நியூட்ரிஷியஸ் மில்கை வந்து தன்னோட கருத்தில் எடுத்து தன்னோட கையில் எடுத்துன்னு வந்து உபஸ்தாய அது கிட்டக்க வந்துட்டு அந்த க்ஷீரத்தை அனஸ்வரமான க்ஷீரம் நாசமே இல்லாத ஒரு க்ஷீரத்தை வந்து பிண்டி பூத்தமாகவும் இருந்து தான் அந்த க்ஷீரம் அனஸ்வரமாக இருந்து தான் அந்த க்ஷீரம் அந்த க்ஷீரம் என்னென்னா யோக அப்புறமா அதை தவிர அந்த க்ஷீரத்தை தவிர யோகைஸ்வரியம் சதாதுஷ்டியும் யோகைஸ்வரியத்தையும் கொடுத்தாராம் க்ஷீராப்தி தேவர் அப்புறமா சகல சமஸ்த துஷ்டியும் கொடுத்தாராம் அது மட்டும் இல்லாமல் பிரம்ம வித்யை சமஸ்திரம்ம வித்தியையும் கொடுத்தாராம் சமருத்தி பரமாம் தஸ்மை ததோ சந்துஷ்டமான சகா சந்துஷ்டமாக ரொம்ப சந்துஷ்டமடைஞ்ச இந்த க்ஷீராப்தி தேவர் எல்லாம் சமிருத்தியவும் உபமன்யு மகர்ஷிக்கு கொடுத்தார் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறார் அடுத்தது உபமன்யு மகர்ஷி பரமேஸ்வரன்ட்ட என்ன பிரார்த்தனை பண்ணினார் அப்படிங்கிறத சொல்கிறார் அது என்ன அப்படின்னாக்கா நிஷஞ்சலமான சிவபக்தியை தான் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டார் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறார் प्रसीद, देव प्रसीद परमेश्वर स्वभक्ति परेहि दिव्यां अव्यभिचारीणी श्रद्धांदेहि महादेव त्संबंधीषु मे सदा स्वदा परमं स्नेह साध्यम चर्वदा अब एमें दासना ऊन के भक्ति ऊंग के स्नेहमरों ఉన్నోడ సన్నిధి ఎప్పుడు ఏ కట్టం అప్పటి వే ప్రార్థన పన్నెండారా ఉపమన్యు మహర్షి పరమేశ్వరంట ఏవ ఏముక్వా ప్రసన్నాత్మా హర్షగ్గ్గదయ సదుష్టవ మహాదేవం ఉపమన్యుర్ ద్విజోత్తమ రొమ్మ ప్రసన్నమడించు పులకాంకితమ అంత ఊర్ నాల పరమేశ్వరన తృప్తి పరమ పరమశ్రేయస అడారు ఉపమన్యు మహర్షి

கருணையே சிந்துவோ ஒரு சமுத்திரமாக இருந்ததுன்னாக்க எப்படியோ அப்புறம் அது அவர் கருணா சிந்தோ சாம்ப சாம்ப சங்கர சர்வதா எப்போது நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு சொல்கிறார் பகவானும் உபமன்ய மகர்ஷியோட இந்த வச்சனத்தை கேட்டுட்டு அவருக்கு அதே அனுகிரகம் பண்ணிவிட்டு மறைஞ்சு போனார் அப்படிங்கிறது கதை திருப்பியூர் துறவ இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தை படிச்சுட்டு உபசம்ஹாரம் பண்ணிக்கிறேன் क्षीरं स्वादु स्वादुनिपीयमातुलगृहे गत्वा स्वकीयं गृहं क्षीरालाभवशेन खिन्नमनसे घोरं तपः कुर्वत् कारुण्यादुपमन्यवे निरवधिं क्षीराम्बुधिं दत्तवान् आर्तत्राणपरायणस्य भगवान् गङ्गाधरो मे गतिः अपडीन् इदोडन्द भाषण तु उपसंहारं पणिकरे हर नमः पार्वतीपतये हर हर महादेव